நரிக்குடி ஜோசியர என்னங்க நீர் சொன்ன கோயில் இதுதானே? ஆமாங்க. வரான் வரான் கோயந்தா, அந்த அர்ச்சனை தட்டை எடுத்துக்கிட்டு மேல போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வா. அர்ச்சனை நான் பண்றதா? உங்க பேருக்கு தானே? ஆமா, என் பேருக்கு தான். நீங்க வர வேண்டாமா? நான் வரலனா ஐயர் அர்ச்சனை பண்ண மாட்டாரா? ஏங்க, குளிச்சு குங்கும போட்டு வச்சு குன்றத்தூர் கோயில் அடிவார வரைக்கும் வந்துட்டீங்க, மேல வந்தா நீங்க என்ன குறைஞ்சா போயிடுவீங்க? படிய என்ன பல்ஸ் வீக்கா போயிடும்னு ஜோசியம் சொன்னானா? என்ன உன்னா ஜோசியர் மேல பாயிர? நான் முதல்ல அழி, நீ டிரைவர். எனக்கு ஒன்னும் அதுல குழப்பம் இல்ல. சொன்னதை செய்ய. என்னதான் பரிகாரமா இருந்தாலயா, ஒரு கோடீஸ்வரன் கோயில் படிக்கட்டுல உட்கார்ந்து பிச்சை எடுத்தா அவ்வளவு நல்லா இருக்குமா? உங்க ஜாதகப்படி கிரகங்கள்லாம் உங்களுக்கு எதிரா வேலை செய்யுது. இன்னும் ரெண்டே மாசத்துல அண்டர் கிரவுண்ட்ல வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்ப எப்பேற்பட்ட கோடீஸ்வரனையும் கோமணத்தோட நடுத்தருவுல பிச்சை எடுக்க விட்டுரும். அத முறியடிக்கணும்னா ஒரு நாள் முன்னால ஒரு மாதிரிக்காக நீங்க கண்டிப்பா பிச்சை எடுத்தே ஆகணும். ஐயா, என்ன ஐயா, என்னடா உங்களோட ரோதரையா போச்சு? உள்ள நுழையும் போதே செருப்புக்கு சீட்டு, கோயிலுக்குள்ள போனா அர்ச்சனை சீட்டு, சாமியை பார்க்கணும்னா ஸ்பெஷல் சீட்டு, கோவிலுக்கு பின்னால ஒரு கும்பல் மூணு சீட்டு, வெளியே வந்தா லாட்டரி சீட்டு, ஊருக்குள்ள போனா கண்ட பயம்லாம் எம்எல்ஏ சீட்டு. என்னடா ஒரே சீட்டு மயமா போச்சு? ஐயா, ஒரே ஒரு சீட்டு மட்டும் வாங்கிக்கங்க, திரும்ப தாம்பரம் போகணும். ஏண்டா நாயே, உன்ன தாம்பரத்துல இருந்து தந்தி கொடுத்தா வர வச்சேன், ஏண்டா ஊர் ஜனங்களை சோம்பேறி ஆக்குறீங்க? ஓஹோ, எல்லாரும் தொண்டைகளையே கத்தி பிச்சை கேக்குறாங்கல்ல, உனக்கு என்ன ஒய்யாரம்? பாய திறந்து கேட்க கூடாதா? முடிஞ்சா போடு, இல்லைன்னா ஓடு. ஓஹோ, இது கௌரவ பிச்சையா? நான் போட்டு நீ வாங்க வேண்டியிருக்கு, இதுதான் நேரங்கிறது. ஏன் நொய் நொய்னு கத்துறீங்க? அந்த பெரியவர்கிட்ட 20 ரூபாய் போட்டிருக்கேன், எல்லாரும் பிரிச்சு எடுத்துங்க. அவர் 20 ரூபாய் கொடுக்கறையா? 1 ரூபாய் தான் கொடுத்தாரு. அவர் தர்ம பிரபு, பொய் சொல்ல மாட்டாரு. எடியா காச? ஆமா, யார் நீ? புதுசா இருக்க? எங்க யூனியன்ல மெம்பரானி. யூனியனா? அது என்ன யூனியன்? அகில உலக பிச்சைக்காரர்கள் யூனியன். இதுக்கு முன்னாடி எங்க பிச்சை எடுத்த? ஐயா, நான் உண்மையே சொல்லிடுறேன், நான் பிச்சைக்காரனே இல்ல, நான் ஒரு கோடீஸ்வரர். என்னையா பெரிய கோடீஸ்வரர்? எங்க தலைவரை விடவா? எங்கயா நம்ம தலைவர்? தலைவர் பேங்க்ல பணத்தை டெபாசிட் பண்ணி போயிருக்காரு. அத வரார தலைவர். என்னப்பா அங்க கலாட்டா? ஒரு நான் மெம்பர் நம்ம ஏரியாவுல வந்து பிச்சை எடுக்க வந்த என்ன கல் தலைவா? யாரப்பா நீ? நான் ஒரு பணக்காரன், ஒரு பரிகாரத்துக்காக இந்த கோயில்ல வந்து பிச்சை எடுத்தேன். அதெல்லாம் தெரியாதுப்பா. எப்ப நீ மெம்பர் காரணமா வந்து பிச்சை எடுத்தியோ, மூணு நாள் கலெக்ஷன் படுத்த கட்டிட்டு போனோம். இதுக்கு முன்னால ஒரு பிச்சை எடுத்து பழக்கப்பட்டவர் இல்ல, வட்டிக்கு பணம் கொடுத்துதான் பழக்கப்பட்டவர். ஏதோ செய்த பாவத்தை கழுவுறதுக்காக கடவுளுக்கு கொஞ்சம் பணம் செலவு பண்ணுவார். அது போட்டுண்டா, அது என்னமோ மூணு நாள் கலெக்ஷன்ன்றாரு, அது என்ன அமௌண்ட்? என்ன இன்னைக்கு கிருத்திகை நாளு, ஒரு 5000 ரூபாய் கேட்பாங்க, கொடுத்துருங்க. 5000? அது நீ யார் சொல்றதுக்கு? தலைவர நீ சொல்லுப்பா. 5000 தான். பையே குடுத்துரு, இப்ப போய் என்ன? நீ வேற உதவி பணத்தை குடியா? ஏண்டா சங்கு புள்ள, என்ன டிஃபன வைப்பேன்னு பார்த்தா செக் புக்கையும் பேனாவையும் வைக்கிற. வச்சது சங்கு பிள்ளை இல்ல, உங்க பிள்ளைங்க. என்ன விஷயம்? செலவுக்கு பணம் வேணும்பா. எனக்கும் தான். என்னடா இது, பொழுது விழிஞ்சா பொழுது போனா பணம் பணம்னு அறிக்கிறீங்க, அத்த கூலிக்காரங்க மாதிரி அசிங்கமா இருக்குது. பணம் எல்லாம் இல்ல, போக. ஏன்பா, போன வாரம் தானே கொடுத்தாரு, அதுல மிச்சம் இல்லையா? போன வாரம் பா, முழுசா 7 நாள் செலவாயி போச்சு. ஆக மொத்தத்துல ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு காது குத்துறீங்க, பணத்தோட அருமை தெரியாத பயலுங்க. அந்த காலத்துல உனக்கா சொல்றேன், அவனுங்களுக்கு சொல்றேன், அந்த காலத்துல எங்க அப்ப கால் எல்லாம் கொடுக்க மூக்கால அழுவா, கடைசியில கொடுக்கவே மாட்டான். அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? உங்க அப்ப ஏழை, எங்க அப்ப கோடீஸ்வரன்,
நீங்க காலனா கலைஞ்சீங்கன்னு நாங்க கை செலவு கலைய முடியுமா? அட ஏன்பா பெத்த பசங்களுக்கே பாக்கெட் மணி கொடுக்காம இப்படி துரோகம் பண்றீங்க? என்னது நான் துரோகம் பண்றேனா? அட பாவிகளா, பெத்த அப்பனே ஏமாத்தி காசு பறிக்கிறீங்க, அதை விட என்னடா துரோகம் வேணாம்? நாங்களா கேட்டோம் இங்க வந்து பறக்கணும்னு? நீங்க பத்திங்க, அதான் நீங்க எங்களுக்கு செஞ்ச துரோகம். என்னங்க? என்ன என்னங்க? என்னடி சொல்லு. நான் உங்களுக்கு ஒரு துரோகம் செஞ்சிட்டங்க. உப்ப கொட்டி இருக்கிற இதுதான் துரோகமா? ரசத்துல புளிய போட்டா அது துரோகம்ன்ற? எல்லாத்துக்கும் துரோகம் துரோகம்ன்ற? போய் கஞ்சிய கொண்டு. அங்கு என்ன முதலாளி, ரொம்ப நாளா இந்த இடது கால் மாத்திரம் குடையுது, அது ஏன்? வயசாகி போச்சு முதலாளி. வேண்டா, இதுக்கான வயசு தானே இந்த காலுக்கு ஆயிருக்குது, இதுல குடைச்சல காணும். இந்த குடைச்சல விடுங்க முதலாளி, டிரைவர் போயிருந்தல்ல அவன் குடைச்சல் தாங்க முடியல. லெப்ட்ல போனா ரைட்ல போறான், ரைட்ல போனா லெப்ட்ல போறான், அப்பப்ப நைட்ல. ஒரு மரியாதையே கிடையாது முதலாளி. முதலாளி, எங்க ஊர்ல ஒரு டிரைவர் இருக்கான், டிரைவர் நான் டிரைவர், அப்படி ஒரு டிரைவர். முதலாளி சீட்ல உட்கார்ந்தா அவன் உட்காந்தே வண்டி ஓட்ட மாட்டான். எப்படி ஓட்டுவான்? நின்னுகிட்டு ஓட்டுவான். அவ்வளவு மரியாதை. ஓஹோ, உடனே லெட்டர் போட்டு வர சொல்லட்டுமா? வர சொல்லு, வர சொல்லு. முதலாளி, இந்த காலு ஏன் இப்படி குடையுது தெரியுமா? அவனுக்கு பிடிச்ச உருளைக்கிழங்கு வாழைக்காய் ஐட்டமா போட்டு தாக்குறான், அதனாலதான் இந்த கால் குடைச்சல். எங்க ஊர்ல ஒரு சமையல்காரர் இருக்கான், அவன் கில்லேடிக்கு கில்லேடி, அரைக்கீரை, முளக்கீரை, அகத்திக்கீரை, புளிச்ச கீரை, இப்படி கீரை ஐட்டமா போட்டு தாக்குவான். அவன் என்ன சமையல்காரன்னா சித்தனா? அவன் ஒரு பித்தனுங்க. அவனை தந்தி கொடுத்து வர வைப்போமா? அவன் வந்தா இந்த நாய் ஓடிட வேண்டியதுதான். யார பார்த்து நாயிங்க? உன்னை பார்த்து நாயின்னு சொல்லுவனா? நீதான் பேயாச்ச. என்னங்க, இடைத்தேர்தல் வந்துருச்சுங்க, இந்த தேர்தல கண்டிப்பா நீங்க நின்னே ஆகணும். இனிமே நீங்க மண்ண தொட்டா பொண்ணாகும், தவிட்ட தொட்டா தங்கமாகும். என்ன தொட்டா? கைய அழுக்காகும். எனக்கு ஜனங்க ஓட்டு போடுவாங்களா? நீங்க நோட்ட போட்டீங்கன்னா அவங்க ஓட்ட போடுறாங்க. கள்ள ஓட்டுக்கு இவ்வளவு, நல்ல ஓட்டுக்கு இவ்வளவுன்னு அவங்களே ஒரு ரேட்டை பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இதுல வள்ளி குப்பம் வடிவேலு எக்ஸ்பர்ட், அவன் மட்டும் கைய நீட்டி சில்லறைய வாங்கிட்டா உங்களை ஜெயிக்க வச்சே தீருவான். அவன் நமக்கு எதிரியாச்ச, அவன் போய் நாம எப்படி நிக்கிறது? அட என்னங்க, நீங்க விவர முடியாத ஆளா இருக்கீங்க. அரசியல்ல பகையேது உறவேது. இன்னைக்கு நல்ல நாள், முதல்ல மனுவை போடுவோம், அப்புறம் வடிவேலு போய் பாப்போம். பாப்போம். மொத்தத்துல எலெக்ஷன் வர சொல்லதான் இங்க சேரி ஜனம் ஒண்ணுக்குது, மனசாளுங்கிறாங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் வந்து. வடிவேலு, பழைய விரோதத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு பேசக்கூடாது. உன் வீடு தேடி நான் வந்திருக்கிறேன். ஆமாங்க, ஏதோ ஐயா தேர்தல் நிக்கணும்னு புரியப்படுறாரு. நீங்க தான் எப்படியாவது ஐயாவை தேர்தல ஜெயிக்க வச்சுடணும். அதெல்லாம் வைக்கலாம், ஜெயிச்சா என்ன பண்ணுவீங்க? இதுக்கு முன்னால ஜெயிச்சவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? அதையதான் நாங்களும் பண்ணுவோம். மந்திரி சேவை அமைப்பாங்க, ஐயா குடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுத்து, பிடிக்க வேண்டியவங்க பிடிச்சு மந்திரி ஆயிடுவாரு. சவுத்துல கோந்து தடவி தெரு தெருக்கும் போஸ்டர் ஓட்டுவீங்க. நெட்ட கோக்கு நெட்ட கோக்கா கட் அவுட் வச்சு டிராபிக் ஜாம் பண்ணுவீங்க. கவர்னர் வீட்டுக்கு நடந்து போய் எதிர்கட்சி மேல புகார் கொடுப்பீங்க. நினைச்சா பந்து, உண்ணும் விரதம், உண்ணாத விரதம், சாலை மறியல், மற்றத்துல எங்களுக்கு ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. பண்ணுவோம். நீங்க பின்னால பண்ணுவீங்க, நாங்க காத்து நிற்போம். அதுக்கு முன்னாலே உங்க மந்திரி சபை கவுந்து போடும். இந்த கதையே வேணாம். கையில காசு, வாயில தோசை. என்னையா தோசை இட்லின்னு கிட்டாது? எங்க வீட்டுல இல்லையா? எனக்கு ஓட்டு தான் வேணும். இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ், அசந்தா செத்த காலேஜ் கூட அட்மிஷன் போட்டு அள்ளிடலாம். ஓஹோ, நரிக்குடி. நரிக்குட்டியா? பொட்டி உள்ளார வச்சு கொண்டாந்துக்கிறீங்களா? பேருப்பா பொட்டியில இருக்கிறது துட்டு. மக்களே நல்லா கேட்டுங்கப்பா, ஐயாவோட சின்னம் குதிரை சின்னம். குதிரை சின்னத்தை பார்த்து போடுங்க ஐயா ஓட்டு. அட குதிரை சின்னத்தை பார்த்து போடுங்க ஐயா ஓட்டு. நீ துட்ட இங்க நீட்டு, அப்புறம் போடுற ஓட்டு. நிறுத்தே, 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 கவலைப்படாதீங்க, வாங்க.
வாங்க, நீங்க தான் எதிர்கால எம்எல்ஏ. வாங்க வாங்க. மாப்ள, இவர் நம்ம தொகுதியில நிக்கிறாரு. இதே தொகுதியிலயா இவர் மணிக்கிறாரு? ஆமா, இவரு கழுத, இவரு கழுத சின்னத்துல நிக்கிறாரு. சரி, அதுக்கு நாலு கால் தானே, அட்ஜஸ்ட் பண்ணி போட்டலாம். நம்ம கண்டிஷன் எல்லாம் சொல்லிட்டியா? எல்லாம் சொல்லிட்டேன். எல்லாம் சொல்லிட்டாருங்க, நானும் ரெடியா வந்திருக்கேன். இந்தாங்க புடிங்க பணத்தை. அத்த புடிச்சுக்கலாம், அது எங்க ஓடியா போடு போது. சரி, நீங்க போங்க. அப்போ ஓட்டெல்லாம் இருக்கட்டும். யாரும் மறந்துடாதீங்க. கழுத சின்னம் கூப்பிடுறாரு. ஏன்னா கூப்பிடுறாரு? அதான் பழகி போச்சு. தம்பி, இருக்கிறதா ஆளுக்கு ஒரு ஓட்டு. இப்ப நீங்க ரெண்டு பேருக்கு பணம் வாங்கிக்கீங்க. நான் யாருக்குன்னு ஓட்டு போடுவேன், அதான் யோஜனை பண்ணி நினைக்கிறேன். நீ முதலியே யோசிச்சிருந்தா இவன் எலெக்ஷனுக்கு வந்திருப்பானா? நீ ஏன் யோசிக்கிற? அதெல்லாம் என்னென்ன? உனக்கு பாத்ரூம் வேணுமா? வேணாவா? ரெண்டு பேர் வந்தா ஆம்பளை ஒரு பாத்ரூம், பொம்பளை ஒரு பாத்ரூம். ஒண்ணுக்கு பேசல, கொஞ்சம் இறக்கி கட்ட சொல்லுங்களேன். தலைக்கு மேல இருக்குது. நீ கவலைப்படாத, குழந்தைகளுக்கு ஒரு பாத்ரூம் கட்டிடலாம். அதுல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அப்பா, கை கெட்டந்து எட்டாவது போடுமோ நினைச்சேன். அரசாங்கம் எங்களுக்கு துரோகம் செய்து விட்டது. லாரிகள் சங்க தலைவர் அறிக்கை. என்னடா இது, ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி துரோகம் பண்ணிட்டு எங்க உசிர வாங்குறீங்களே? ஆ, குடுமா நல்ல காஃபியா? என்னங்க என்னங்க என்னடி இது, எப்ப பார்த்தாலும் ஏங்க ஏங்கிட்டு இருக்கிற, என்ன விஷயம் சொல்ல? நான் உங்களுக்கு ஒரு துரோகம் செஞ்சுட்டேங்க. பத்திரிகையை திறந்தா துரோகம், பொண்டாட்டி வாய திறந்தா துரோகம். அப்படி என்ன தாண்டி துரோகம் பண்ணிவிட்ட? முதல்ல போன எடு, அப்புறம் உன் துரோகத்தை சொல்லு. போறங்கடா, போதுண்டா. கீழே கட்டுறதுக்கு 1000 ரூபாய் இருக்கிறாங்க. இவன் யார் யா ஏற்றி விட்டது? கேட்க மாட்டேன்றானே. அடடா, கார்ல குதிரை ஏறி வருது. என்னது கருது? கடிக்கத்தான், கவனிச்சுக்குவோம். ஏண்டா சங்கப்புள்ள, என்ன தோரணம் எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கானுங்க? உங்களை வரவேற்கத்தான். நான் தான் தேர்தல தோத்து போயிட்டேனே, எனக்கு எப்படி வரவேற்பு கொடுப்பான்? தோல்வினா சாதாரண தோல்வியா? டப்பா டான்ஸ் ஆடுற அளவுக்கு டெபாசிட் போயிடுச்சே. சார், வழக்கமா கேட்டேன், என்னன்னு கேளியா? வணக்கம் வணக்கம். என்ன அட, என்ன மொட்டையா கேக்குற? பாமா கேளியா, எதுக்கு பாத்தெல்லாம் கட்டுறீங்க? உங்க புண்ணியத்துல பாத்ரூம் கக்ஸ் கட்டி தெரப்பு விழாவரில் வந்துக்கிறோம். எல்லாரும் அவெல்லாம் காத்து நிக்கிறோம். எங்க காலையில இருந்து யாருமே போகாம இருக்காங்க. சிங்க புடிச்ச பசங்க, முள்ளங்கி பத்த மாதிரி 2 லட்சத்தை மொய் எழுதுனே. என்ன தேர்தல தோக்கடிச்சுட்டு இதை துற அதை துறன்ற? அதுடா கைது வந்துட்டான். கார் டிரைவரியா சைக்கிளுக்கு டிரைவர் ஆகிட்டீங்களா? வண்டி என்ன பண்ணீங்க, வச்சுட்டீங்களா? அதான் வித்து சொலையா 2 லட்சம் கொடுத்தனே, கை நீட்டி வாங்கினியே, கடைசியில் என்ன தோக்கடிச்சிட்டியே. உங்களுக்கு டெபாசிட் போச்சா? ஆமா. ஆமா, ஓட்டு என்னாச்சு? ஊர்ல இருக்குல்ல. எந்த ஊரு? பள்ளத்தூர். அந்த ஓட்டு அங்கேயே போட்டு போத. நீ எல்லாம் ஏயா எம்எல்ஏவுக்கு வந்து நிக்கிற? இருந்தாலும் கசாப்பு, நீ செஞ்சது தப்பு. நான் தப்பு தண்டா உள்ள போற ஆளு கிடையாது. என் மனசாட்சி தொட்டி சொல்றேன். அதுவே தப்பு, மனசாட்சி இங்க. சரி, என் மனசாட்சிக்கு விரோதமா நான் எதுவுமே செய்யலீங்க. இந்த பாரு, நீ ஒழுங்கா நடந்திருந்தா நான் ஜெயிச்சிருப்பேன், இல்ல அவர் ஜெயிச்சிருப்பாரு. ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு லாரி டிரைவர் சுயேட்சியா நின்று 15 ஓட்டுல தட்டிட்டு போயிட்டான். சாமி மேல சத்தியமான, உங்களுக்கு தான் ஓட்டு போட்டா நம்ப மாட்டேன்றீங்களா? உங்க கையில துட்டு வாங்கும் போது நீ என்ன சொன்ன? ஐயா சின்ன குதிரை சின்ன, அதை பார்த்து குத்துங்கன்னு சொன்னோம். நீ என்ன சொன்ன? கழுத சின்னம், அதுல குத்துங்கன்னு சொன்ன. ரெண்டு பேராண்டிய கை நீட்டு துட்டு வாங்கிட்டு துரோகம் பண்ணலாமா? அதனால கழுதையில ஒரு குத்து, குதிரையில ஒரு குத்து. என்னங்கடா பாவீங்களா, கழுதியிலயும் குதிரையிலயும் மாத்தி மாத்தி குத்தி ஓட்ட செல்ல ஓட்டாக்கிட்டீங்களா? ஐயோ, எனக்கு ஆத்திரம் ஆத்திரமா வருது. உங்களுக்கு ஆத்திரம் வந்தா எங்களுக்கு சீக்கிரம் வந்து அந்த பாத்ரூம் தந்துங்களேன். ஆசையா ஆம்பள பாத்ரூமுக்கு பரமசிவம் பாத்ரூம்னு வச்சுக்கிறோம். உங்க வீட்டுக்கார பேர் தான் பொம்பளை பாத்ரூம். சின்ன வீடா பெரிய வீடா? சின்ன வீடு தான். பார்வதி, பொம்பளை பாத்ரூம் இனிமே உனக்கு எனக்கு பேச்சுவார்த்தையே வேண்டாம். ஒரு மனுஷன் விதவிதமா சாப்பிடலாம், விதவிதமா ட்ரெஸ் போட்டுக்கலாம், விதவிதமா அடி வாங்க முடியுமா ஐயா? பிரதர், அப்படின்னா நம்ம நட்பு இவ்வளவுதானா? இதுவே ரொம்ப ஜாஸ்தி. பேசாம வேலை பாக்குறியா? நீ வேணா பாரு சின்னச்சாமி, நீ வாங்கின உதைக்கும் மிதிக்கும் கடவுள் கண்டிப்பா கண்ண திறப்பாரு. அவர் திறப்பாரு, இப்ப என்னால திறக்க முடியலையா? கரும புடிச்சவ கண்ணிலேயே குதிக்கப்பா. நீங்க வேணா பாருங்கண்ணா, அந்த சரஸ்வதியே நேர்ல வரத்தான் போறாங்க. அங்க பாரு, சரஸ்வதி வீணை இல்லாம வெறுங்கையோட வர்றான். போகுது,
கடையிலே வச்சு மேட்டர் முடிச்சிட்டுமா? உனக்கெல்லாம் மனசாட்சியே கிடையாதா? ஒரு பொண்ண குறி வச்சு அதை முடிக்காம விடமாட்டிய. உன் கூட வர்றதுக்கே எனக்கு பயமா இருக்கு. கடையில வேண்டாம், நாலு பேர் பார்த்தா தப்பா நினைப்பாங்க. அவ பின்னாடியே போவோம், ஜனங்களே இல்லாத இடமா பார்த்து. ஆ முடிச்சிரு, அசத்திரு. ஏன் இப்படி ஓடி வர? பாடி அப்புறமா சொல்றேன். ஹலோ, அவங்க ரெண்டு பேரும் ரவுடி மாதிரி இருக்காங்க. கிட்டத்தட்ட அப்படிதான். அவங்க ரெண்டு பேரும் இப்படிதான் வேலை செய்யறாங்க. காலையில் ஒரு சின்ன சண்டை போச்சு. ஐயோ, கிளம்பி வரும்போது ரெண்டு பேரும் ரகசியமா பேசிட்டு இருந்தாங்க. ஒருத்த மேட்டர் ஆரம்பிக்க போறேன், ஒருத்த மேட்டர் முடிக்க போறேன்றான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கடி, ஒண்ணுமே புரியல. சீக்கிரம் வாடி போயிடலாம். என்னது, அவளுக்கு ஒலிம்பிக் ஓடுற மாதிரி ஓடுறாளுங்க. நீ பாட்டுக்கு வயத்த புடிச்சிட்டு மெதுவா வர்ற. என்ன வயத்த கிடக்குதா? பின்ன இதுக்கு போன என்னது? வாசம் தூக்கு தூக்குன்னு தூக்குற மாதிரி ஒரு சென்ட் பாட்டு. ஏன் அவளுக்கு குடிச்சிருக்க மாட்டாளுங்களா? இது அன்பளிப்பா கொடுத்தா அவங்களை ஆனந்தத்துல குளிப்பாட்டி கப்புன்னு காலில் விழுந்து போற ஐடியா. கந்தி, பார்த்த பொம்பளைங்க ஹாஸ்டல் மாதிரி இருக்கு, அவாட்டுக்குள்ள போயிட்டாளே. இப்ப என்ன பண்றது? உள்ள போய் ஏதாச்சும் பிரச்சனை ஆயிடுச்சுனா? எதே என்னது பிரச்சனையா? யார பக்கத்துல வச்சுட்டு பிரச்சனைன்னு பேசுற? இவளுக்கெல்லாம் மிஞ்சி மிஞ்சி போனா என்னையா பண்ண முடியும்? ஒருத்தனை கட்டிட்டு போய் மாவாட்டு வாழ்க, ஒரு தீக்குச்சி உரைச்சு விளக்கேத்து வாழ்க. இவளுகள் பொம்பளைகள். கந்து, என்னை பத்தி நான் உங்ககிட்ட சொல்றதுக்கு சரியான டைம் கிடைக்கல. பகல்ல தான்ப்பா நான் ஜவுளி கடையில வேலை செய்யறேன். பிரைவேட்டா நான் பெரிய ரவுடிப்பா. அட ரவுடி, அட போப்பா. என்னடாது லேடிஸ் ஹாஸ்டல், ஒருத்தையும் கூட குறுக்கியும் மறுக்கியும் போக மாட்டேங்கிறாளுங்க. யாரு பொம்பளைங்க? எந்த ரூம்ல இருந்தாலும் தைரியமா வாங்க. இங்க பாரு, நான் வெளியில தான் ரவுடி. பொம்பளைங்களை ஒண்ணும் செய்ய மாட்டேன். தெஞ்சாமி, எதுக்கு இப்படி கத்துறது? பொம்பளைங்க தங்கி இருக்கிற இடம் என்னையா? பொம்பளைங்க தங்கி இருக்கிற இடம் நான் பாக்காத லேடிஸ் ஹாஸ்டலா? இந்த பாரு, படிப்புக்காக நீ எவ்வளவு ஃபீல் பண்றங்க அவங்களுக்கு தெரியாதியா? இன்னைக்கு சரஸ்வதி பார்க்காம நம்ம போவோமா? ஒரு நண்பருக்காக நான் இதை கூட செய்யலா? நான் எதுக்கு பேசியா? அப்ப நீ அந்த பக்கம் போ, நான் இந்த பக்கம் போறேன். ஜஸ்ட் மினிட் வெயிட்மா. அந்த சென்டர் இருக்குல்ல, அதை கொஞ்சம் கூடு. எதுக்குமா? இல்ல போறது லேடிஸ் ஹாஸ்டல், ஏதாவது எவ்வளவு டச் கிச்சு பண்ணா அப்படியே ரொமான்ஸ் பண்ணிட்டு வரலாம். என்னையா சிங்கிள் டீயா கலக்குற மாதிரி கலக்குற? என்னையா போன நாட்டு அடிக்குது? இது எங்கயா வாங்கின? இது சுடுகாட்டுக்கு பக்கத்துல ஒரு தூக்காந்து வித்துக்கிட்டு இருந்தா, விலை கம்மியா இருக்குதுன்னு வாங்கினேன். நல்லா தானே இருக்குது. லூஸ் எடுத்து ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம்னு வந்தேன். அப்படி வரீங்களா? கந்தசாமி, அவன் என்ன துரத்திட்டு வந்த? என்ன கந்து, பயங்கர மப்பு, அதி பயங்கர டான்ஸ், கால் வலிக்குது, நடக்க முடியாது, டாக்ஸி புடி. டாக்ஸி மாப்பிள சொல்லி வண்டி எடுக்க முறைச்சிட்டு நிக்கிற மாப்பிள சாப்பிட்டு நான் மட்டும் கோதாவரில குதிச்ச உதடு வீங்கி போயிருக்கேன். காப்பி கொண்டு வா. இங்க காப்பி கிடைக்காதுப்பா, களிதான் கிடைக்கும். அது எப்படிப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல கூட இப்படி சந்தோஷமா தூங்குற? என்ன சந்தோஷப்படு? என்னாச்சு மா? கந்தசாமி,
ராத்திரி பூரா போலீஸ்காரனுக்கு எல்லாம் ரவுண்டு கட்டி என் நெஞ்சில மிதி மிதினு மிதிச்சுட்டானு. நடந்துக்க மாட்டேன். நேத்துக்கு நடந்துட்டேனே. ரவுண்டுக்கு வந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் கிட்ட கோழி பிரியாணியும் கொத்து புரோட்டாவும் கேட்டா விடுவானுங்களா? கோழிய கொத்துற மாதிரியே கொத்து 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 கொத்திட்டானுங்கப்பா. நட்புல இதெல்லாம் சகஜம்ப்பா. இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கொசுக்கடியே கிடையாது. கொஞ்சமாவது ஃபீல் பண்றானு பாருங்க மக்களே. நானும் ஜவுளி கடையில சேர்ந்த காலத்திலிருந்து ஒரு நல்ல நண்பர் கிடைக்க மாட்டானான்னு தேடுறேன். கிடைக்கவே மாட்டேங்கிறானுங்க. எங்க திரும்பினாலும் எதிரில இவனே வந்து நிக்கிறானு. யோ, உங்களை விட சொல்லிட்டாங்க. இனிமேலாவது போய் ஒழுங்கா இருங்க. நாங்க காட்டுக்கு நடிகரியா பக்கத்துல புருஷா சொல்ல வந்துட்டேன். புத்தி சொல்றாரா? போப்பா. ஐயோ, ஆமா. பெரிய கேசா போட்டு 6 மாசம் வாங்கிட்டு போ. அத பொங்கலுக்கு என்னமா நீங்களே எடுத்துங்க. இந்த லுள்ளுக்கு தான் ராத்திரி லாடம் கட்டின. இருக்கு வெளிய வாயா. வரணும்னு ஆசைதான். பூட்டிருக்கே. பூட்டி இருந்ததுன்னா பொட்டச்சி மாதிரி உள்ளே வந்துருவியா? சட்டை போட்டுக்கிறேன், கொல்லிய முடியாதுன்ற மாதிரி இருக்குது. சட்டை காட்டினாதான் நீ கொல்லிக்க முடியும். த பார் லாலாய் அண்ணனுக்கு கட்டி பூட்டிக்கிறியா? மரியாதை மனசுல இருந்தா போட்டுமா பாயா? என் தங்கச்சிய கண்ணு கலங்காம காப்பாத்துவா? வாழ்நாள் பூரா கண் கலங்காம காப்பாத்துவோமே. கிழிஞ்சது போ. இத்த சொல்றதுக்குள்ளயே கண்ணு கலங்குறான். இவன் என்னத்த காப்பாத்து போறான்? அதுல நல்ல கவனிச்சுக்கையா? நான் ஸ்ட்ராங்கா தயார் பண்ணிருக்கல. நீ தயார் பண்ணி முதலிடவே நடக்காம வாழ்க்கை முடிஞ்சிருமோனு பயந்துட்டேன். ஓரங்கட்ட பத்தியா? ஜாய் ஏய் வா. நாங்க செட்டில்மெண்ட் ஆவறதுக்கு முன்னாடி நீங்க சென்டிமெண்ட் ஆயிடாதீங்க. இதெல்லாம் அப்பால வச்சுக்கலாம். தட்டா மாப்பிள்ள ஸ்டடி பாட்டி தெரிஞ்சு போச்சுல. இன்னும் இனாது மறியிட்டு நிக்கிற நீ. கரெக்ட். பட்டப்பேரியா? அழகான செடி வாடி போடும். இவன் நினைக்கிறேன் தொட்டியா கண்டவரில் எச்சு துப்புறதுக்கு. முதலாளி, அந்த பொண்ணை நீங்க வெளியே அனுப்புனீங்கல்ல, பணம் கொடுத்து சப்போர்ட்டுக்காக இந்த மீசையை கூட்டிட்டு வந்திருக்கு. இவன் வர்றத பார்த்தா ரவுஸ் காட்டுவான் போல தெரியுது. சொந்த தங்கச்சி கிட்ட அவனாவது பண்ணுவானாயா? ஓஹோ, கடைசியில இவன் தங்கச்சியா? கட்சியில இல்லையா? முதல்ல இருந்து என் தங்கச்சி தான். கூட பிறந்த ரத்தம் அது ஓடியாந்து அண்ணாத்த பலாந்து பலாந்து ஆய் போச்சுன்னு சொல்லி கால உழுந்து அழுவ சொல்ல என்னாச்சு தெரியுமா? என் கால எல்லாம் கண்ணீர்ல நஞ்சு போச்சு. ஓ, கதை அப்படி போகுதா? என் சொத்த கொள்ளையடிக்க என் மகனை மடக்கி உன் தங்கச்சிய கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். ஆமா, கொள்ளாத சொத்து பிசாசு சொத்து எவனுக்கு எவனோ? ஏதோ அது நின்று ஆசைப்பட்டுச்சு. நான் தான் என் கண்ணால பண்ணி வச்சேன். பாவம், இது கூட தெரியாது. நீ என்ன குறுக்கால பேசிக்கிட்டு இருக்க? நீ என்ன குறுகால பேசின்னு? நீ இந்த வீட்டு டிரைவர் நீ பாசலாம், அவ பேசக்கூடாதா? நான் அவ வீட்டுக்கார ஆக போறவன், அவ என் டிரைவர் ஆக போறேன், பொண்டாட்டி ஆக போறவா? இதுல என்ன ஐயா தப்பு? வாயினு வந்த பொண்ண வாய விடாம வாசலோட தச்சிட்டீங்களே. பச்ச பூ வாடல, கட்ட போடவ கசங்கல, பால் பழம் சாப்பிடல, பாய் போட்டு படுகல, அதனாலதான் பஸ் நைட் நடக்கல. பாவம் என் தங்கச்சி பொண்ணு வாடி போய் வந்துருக்குது. இது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? சும்மாவா சொன்னாங்க பெரியவங்க? கமால கிடிக்கிறீ சைடா பேட்டை வடகிறீன்னு இதுக்கு என்ன பதில் சொல்ற? நீ இதுக்கு எவன் பதில் சொல்ல முடியும்?
பாரு, என் பையன் செஞ்ச தப்புக்கு என் அந்தஸ்துக்கு தகுதி இல்லாத ஒரு பொண்ண நான் மருமகளா ஏத்துக்க முடியாது. இப்பதான் சொன்னா ஐசல்லக்கடி கும்மா அப்படி போடுறாங்க. இந்த பொன்மணிய சொன்னது எவையா? எங்க அண்ணன் ஜிஞ்சர் கபாலி. என் தங்கச்சி நாட்டியம் துட்டோட வந்துட்டு இருந்ததா சரி இருந்தாலும் பரவாயில்ல, இங்கே பிடிச்சி அமுக்கிட்டு இருப்பீங்க. இப்ப துட்டு இல்லாதான் கைட்டு கூட பாக்குறீங்களா? அந்தஸ்து அந்தஸ்துன்றியா? அந்தஸ்து பாக்குறதா ஏன் உன் பையனை சேரியான பய ஊட்டியா? பாத்தியாடா பரதேசி பயல என்ன கூப்பிடா இருப்பார். உன்னாலதான் கண்டவன் கண்டபடி பேசுறான். உங்க அண்ணனை பாரு, பெத்தவங்க கல்யாணம் பண்ணி வைக்கிட்டு ஒண்ணு பேசாம இருக்கான். அவன் புள்ளைய நீ புள்ளைய முஞ்சி போன கல்யாணத்துக்கு என்னடா பாட்டுக்கு பேசிட்டே போற? நீங்க பாட்டுக்கு பாத்துக்கு சும்மா இருக்கீங்க. அடிச்சு துரத்துக்கடா சைடு வேணா வீடு கட்டு. என்னடா அது நடுவில் நாக்க தட்டலாம் படிக்கிட்டு வைக்கிறான். ஆடி விட்டு கட்டினா விட்டு ஆண்டா வைப்பா போட்டு. என்னதுயா சின்ன ஓடி? என்னடா அவன் பாட்டு ஏதோதான் செய்யறா, நீங்க பாட்டு விளையாண்டுகிட்டு வர்றீங்க. ஆனா சும்மா இருக்கிறீங்க. நாங்க வெறும் கூரை வீடுதான் கட்டணும். அவன் சின்ன வீடு மாடி வீடு கட்டி ஆண்டரா வச்சு டிவி எல்லாம் காட்டுறான். இந்த ஆளு வேணாங்க, வேற ஆளை காட்டுங்க, நாங்க அடிக்கிறோம். வேற ஆளை வேற காட்டணுமா உங்களுக்கு? என்னமோ வீரப்பா உள்ள வந்திய இன்னத்துக்கு சேர்த்து வைக்கவா இல்ல ஊடு கட்டவா? சும்மா பிலிம் காட்டாம அவரை கருத்து பாரியா? அவரதுதான் இதுக்கு ரெண்டும் பாத்துச்சுங்களே. இது கவலைப்படாத சென்டிமெண்டா ஜட்ஜ் பண்ண மாப்பிள்ளை. உனக்கு இந்த அப்பம் வேணுமா இல்ல இது வேணுமா? தச்சி கிளம்புற நீங்க அதை கவலையான இல்ல. உனக்கு அப்பம் தான் வேணும்னா இந்த சொத்து சோத்தெல்லாம் கட்டி இந்த வீட்லயே ஆழு. இது வேணும்னா இத்த கட்டிக்கினே அங்க வந்து ஆழு. ஆனா உன் முடிவை டக்குன்னு சொல்லிடு. டைம் லிமிடெட். ஐ ஆர் வெயிட்டிங் உன் முடிவுக்காக. யோசி போட்டி எடு. வீடா போறி போத்து சொல்லுமா? முதலாளி எப்ப ரமேஷ் அவங்களோட போறேன்னு சொல்லிட்டானோ அப்பவே தெரிஞ்சு போச்சு அவங்க சொந்த புள்ள கிடையாது. தேகரதா உங்க புள்ள, அவன் உடம்புல ஓடுறதா உங்க ஒரிஜினல் ரத்தம். சம்பந்தி வணக்கம். சம்பந்தி தீஞ்சது போ. சம்பந்தின்னு கூப்பிட்டு நீ இவன் எங்க வந்தான்? யார் யா இந்த ஆளு உனக்கு தெரியுமா? தெரியுமாவா? குருடனு கூட தெரியும். பேரு வில்லங்கம் வீராசாமி. சரியான கிரிமினல் பார்ட்டி. இங்க என்ன வில்லங்கம் பண்ண வந்துக்கிறானோ? கலந்துக்காம கம்முன்னு வெயிட்டிங்ல கண்டுக்குவோம். வணக்கம் சம்பந்தி. சம்பந்தியா? யோ யார் யா நீ? கோவப்படுறீங்களே, உட்காந்து பேசலாமா? உட்காந்து பேசுறது உருண்டுட்டு பேசுறதெல்லாம் அப்புறம் வச்சுக்க. நீ எந்த வகையில சம்பந்தி? சம்பந்தினா ஒண்ணு பொண்ண குடுத்திருக்கணும் இல்ல பொண்ணை எடுத்திருக்கணும். நீ குடுத்தவனா எடுத்தவனா? நான் குடுத்தவன். பத்மா இது என் மக, உங்களுக்கு மருமக. இது என் பேர, உங்களுக்கும் பேர. அப்பா சேகர் என்னடா இதெல்லாம்? தாத்தா எங்க அப்பா வாடா போட கூப்பிடாரு. பெரிய உன் தம்பி ஒரு பொண்ண கூட்டிட்டு வந்ததே என்னால தாங்க முடியல. நீ என்னடா ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தி ஒரு பிள்ளையை பெற்றிருக்க, உனக்கு எவ்வளவு நெஞ்சத்த இருக்கணும்டா? இல்லப்பா உங்ககிட்ட முன்னாடியே சொல்லாம தான் இருந்தேன். அதுல மாப்பிள நான் சொல்றேன், விவரமா சொல்றேன். சம்பந்தி உங்க பையன் என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு அத உங்ககிட்ட சொல்றதுக்கு பயந்து இன்னைக்கு கூட்டிட்டு போறேன் நாளைக்கு கூட்டிட்டு போறேன் என் வீட்லயே வச்சு குடும்பம் நடத்தினார். இப்பதான் உங்க ரெண்டாவது பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்ச. இனி நான் பேசாம இருந்தா என் மக வாழ்க்கை போலா போயிடும். அதனாலதான் அவங்க சேர வேண்டிய இடத்துல சேர்த்துட்டேன். இனி நீங்களாச்சு அவங்களாச்சு. உங்க மருமக ஏத்துக்குங்க. உங்க பேர பாத்துக்கு. எங்க பெரியவங்க சொன்னாங்க அறிவுட்டவன தகுதி இல்லாத இடத்துல உறவினை வச்சுக்கிட்டதுனால எனக்கு இந்த அசிங்கம் எல்லாம்.
மரியாதை, நீங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டை விட்டு வெளியில போங்க. என்ன சம்பந்தி பேசுறீங்க? நீங்க போன் சொன்ன உடனே போறதுக்கு நாங்க என்ன விவரம் தெரியாதுங்களா? இவங்க ரெண்டு பேருக்கும் சட்டப்படி நான் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்குதான் நான் புத்திசாலித்தனமா முதலையே சொன்னேன், எல்லா சொத்தையும் என் பேருக்கு எழுதி வச்சிருங்க, நான் பாடிச்சு வேணேன்னு போயிடுறேன். ஏண்டா அப்ப நான் மட்டும் இழுச்சு வாங்கினா? அப்பா சொத்த புற என் பேருக்கு எழுதி வைங்க, நான் போயிடுறேன். அடச்சே, சொத்து சொத்துன்னு நாயா பேய அலையறானுங்க இவரு. இப்படித்தான் எங்க ஊர்ல ஒருத்தன் சொத்து சொத்துன்னு பேய அலைஞ்சு கடைசியில பேய மாறிட்டான். அடே, இப்படித்தான் எங்க ஊர்ல ஒருத்தன் சொத்து சொத்துன்னு நாயா அலைஞ்சு கடைசியில் நாயா மாறி போயிட்டான். அது எப்படி நாயா மாறுவான்? ஏண்டா பேயா மாறும் போது நாயா மாற மாட்டான். எப்படி சாப்பிடுவான்? உன்ன மாதிரி நக்கித்தான். அப்பா முடிவா கேக்குற, சொத்தை பிரிச்சு கொடுக்க முடியுமா? முடியாதா? முடியாது. ஏன் முடியாது? இதென்ன உங்க சொத்தா? எங்க தாத்தா சொத்துல? அதானே, கோர்ட்டுக்கு போனா நீங்க ரோட்டுக்கு வந்துருவீங்க. சட்டத்திலே சொல்லிருக்கு, தாத்தாவோட சொத்தெல்லாம் ரெண்டாவது பேருக்கு தான் சேரணும். பாட்டனுக்கும் பேரனுக்கும் மத்தியில போறது பெஜார் பண்ணிருக்கிற. ஓஹோ, இவரு இல்லன்னா நீய பிறந்துட்டு மாட்டேன். மனுஷன்கா இப்ப என்ன தெரியுமா, பத்துட்ட பிச்சு குடுத்துடுங்க. உசார் பத்திரி ரைடு வாங்க, நைனா சைடு. என்னப்பா யோசிக்கிறீங்க? சொத்த பிரிங்கப்பா. இல்ல உங்க சொத்து கூட கொடுங்க, நாங்க பிரிச்சுக்கிறோம். எங்களை பிடிக்கல, அப்ப சொத்த பிரிச்சு கொடுங்க. ஏயா, சொத்து மேல கண்ணு கண்ண வாங்கி ஜல்சா பண்ணி டீல ஊட்டியா? ஒரு பையன் சொல்லி கொண்டாட்டி கோமாவில் பிறந்துட்டா. வெளியில போய் தமக்கடிச்சிருவாங்க. பையங்களை வெளியில விடாம வீட்டுக்குள்ளே பூட்டி வைக்கிறது தான் கரெக்ட். சம்பந்தி, நான் சொல்றது என்னன்னா, நீங்க யாரும் எதுவும் சொல்ல வேணாம், நானே சொல்றேன். நடக்க கூடாதெல்லாம் நடந்து போச்சு, அவன் பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு உள்ள போங்க. நான் ஒரு முடிவுக்கு வர்ற வரைக்கும் சொத்தை பத்தி நான் நீனு எவன் வாய துறக்கப்படாது. இனிமேதான் ஜாக்கிரதையா இருக்கணும் மாப்பிள்ள. எதிரி எனக்கு முடக்கானவன், எந்த நேரத்துல என்ன பண்ணுவானே தெரியாது. அசால்ட்டா இருந்துடாதீங்க. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, அப்பப்ப வந்து ஐடியா மட்டும் கொடுங்க, வெளுத்து கட்டி அது போதும். எதிரி லகேஜோட வந்து இறங்கிட்டான், என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. லகேஜுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. தங்கச்சி கோகமாகாணி இடத்துல வந்து வாக்குப்பட்டுது. மாமியார் யாரு வேற மயக்கத்துல இருக்கா? மிளகா அச்சிடாத, அப்பப்ப நீதான் வந்து பாத்துக்க. கவலை விட, பூந்து கலாச்சிடுறேன். நான் கெவனுக்குற, போய் ஆக வேண்டியது பாரு, போ. வேண்டாம், என்கிட்ட மோதணும் நினைக்காத, நான் ஒரு மாதிரியானவன். இதுக்குதான் குப்பத்து பெரியவங்க சொல்லிக்கிறாங்க. என்னன்னு? போட்ட மாஞ்சா பாட்டிலோடு சேர்ந்தா உட்டா குறுக்க டீல், அருந்து பூடு நூலு, அடங்கி போட்டா பூல். பெரியவங்க சொன்னதியா? எடு ஒரு லைட் பெசல் போட்டு நம்மதியா இரு. இங்க பாருங்க, பாத்தீங்களா, புளியுதர் பண்ணிருக்கேன். மாமா மனசுல இடம் பிடிங்க, சீக்கிரம் சீக்கிரம் எடுத்துட்டு போங்க. பக்குவமா பணியாரம் பண்ணிருக்கேன், மாமா கிட்ட கொடுத்து அசத்துங்க. ஏபா புளியோதரை, நீங்க ரொம்ப ஆசைப்படுவீங்களே, அதே புளியோதரை. இது பாத்தீங்களா, முந்திரி. உங்களுக்காக ஸ்பெஷல்லா ஆந்திரால இருந்து வர வச்சது ராஜ முந்திரி. ஆ, அது எப்படிப்பா ராணி கோகம் மேல அவ்வளவு அன்பு. அப்பா, அம்மா கோமால விழுகிறதுக்கு முன்னாடி அம்மாட்ட நீங்க கேட்டீங்களே பணியாரம், அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்காக கஷ்டப்பட்டு செஞ்ச பணியாரப்பா. ஒரு வாய் சாப்பிடுப்பா. புளியோதரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும்ப்பா, இது என் பொண்டாட்டி உங்களுக்காகவே அசல் நெய்யில செஞ்ச பணியாரப்பா. ஒரு வாய் சாப்பிடுங்கப்பா. சொந்த பிள்ளை கையால சாப்பிடுற சுகமே தனிப்பா. இந்த ஜாடிய பேசுற வேலையில இங்க வேண்டாம்.
மாமா புளியோதரைக்காக வாயை திறக்கும் போதே யாரும் சொந்த பிள்ளைய தெரிஞ்சு போச்சு. பேசுறவங்க ஆயிரம் பேசலாம், பெற்றவங்களுக்கு தெரியாதா எது நிஜம் எது பொய்யன்னு? நீங்க என்ன சும்மா இருக்கீங்க? நீங்க ஓடுங்க. என்னடாது ரைஸ் மில்ல நெல் அண்டி கொட்டுற மாதிரி அவர் வாயில இந்த முக்கம் இருக்காரு. வாயை திறந்து போதும்னு சொல்லக்கூடாது, பேச விட்டா தானே அமுக்குறானுங்களே. ஐயோ ஒருத்தருக்கு விக்கல் எடுத்து நாக்கு வெளியே வந்து விழுந்துருச்சு. அட இது என்ன பிரமாதம்! எங்க ஊர்ல ஒருத்தருக்கு சளி புடிச்சு முச்சுட்டு தும்முனா மூக்கு வெளியே வந்து விழுந்துருச்சு. அது எப்படியா மூக்கு விழுக? ஏண்டா உள்ள இருக்கிற நாக்கே வெளியே வந்து விழும் போது வெளியில இருக்கிற மூக்கு விழாதா? நியாயப்பிரகாரம் பார்த்தா மோட்டர் ஸ்டார்ட் பண்ணி பம்ப் எடுத்து அவர் வாயில் விடணும். இல்ல அவரை தான் குடுக்கணும். உசுறு போகுதுன்னு ஒரு மனுஷன் துடிச்சிட்டு இருக்காரு, உடனே தண்ணி குடிப்பீங்களா? அத விட்டுட்டு ஆளு காலு சிண்டை புடிச்சிட்டு சண்டை போடுறீங்களா? உங்களுக்கு அசிங்கமா இல்ல? பாசத்தை காட்டதா நினைச்சுக்கின்னு ஐயாவோட மூச்சு தண்ட விட்டீங்களா? இத சொந்த பிள்ளை யாருன்னு அவரே சொல்லட்டும். அது வரைக்கும் இந்த மாதிரி மட்டமான பிளான்ல போட்டுக்கினே அலையாதீங்க. இவன்கள்லாம் பிள்ளைங்களாமா? உனக்கு இருக்கிற அறிவு இவங்களுக்கு எங்க இருக்கு? இத பாரு, பாசத்தை காட்டுறதுக்கு செஞ்ச பலகாரத்தை பணியாரம் புளியோதரையும் பரதேசி பயலுங்க எடுத்துட்டு போய் நீங்களே தின்னு சாவுங்கடா. போகடா போகடா. நெத்தில போட்டுலாம கிடக்குது. என்ன மாப்பிள, இவ்வளவு நாள் இல்லாம எக்ஸ்சேஞ்ச் பண்றீங்க, என்ன சமாச்சாரம்? நீங்க தானே மாமா சொன்னீங்க மாப்பிள, தினமும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி உடம்ப ட்ரிம்மா வச்சுக்கிட்டா நல்லதுன்னு சொன்னீங்க, அதான் பண்றேன். முதல்ல அதை கீழே வைங்க, அந்த பக்கம் போங்க, குடிங்க, தூக்குங்க, இடுப்பு நல்லா வளைக்கிறோம், எழுந்துருங்க. முதலாளி கண்டுபிடிச்சிட்டேன்,
என்னடா ஒட்டையா சொல்ற, என்னத்த கண்டுபிடிச்ச? அங்க பாருங்க ஒர்க் அவுட் ஆகுது. நாம போட்ட பிளான் சக்சஸ். சம்பந்த நம்ம மாப்பிள ஆசீர்வாதம் வாங்க வந்துகிறாரு. ஒலிம்பிக்ல ஓட்ட பந்தயத்துல கலந்து போறா. வாங்கியா நல்லா குஞ்சு வாங்க. நல்லா குணி நான் இரு எதிர்கால தடிக்குதுப்பா. என்ன பையன் குஞ்சதான் அப்படி பாக்குறீங்க? மச்சத்தை பாக்குறீங்களா? இது ஃபேமிலி மச்சம். ஃபேமிலி மச்சம்மா. இது என்ன பெரிய விஷயம்? எனக்கு கூட தான் இருக்குது ரெண்டு, இது ஒண்ணு. என்னையா இது பித்தலாட்டமா இருக்குது? உங்க ரெண்டு பேருக்கு எப்படி வந்தது மச்சம்? இது நான் கடையில வைக்கிறானே ஸ்டிக்கரு. மாப்பிள பிச்சை எடுத்து காட்டு. அம்மா தாயே பிச்சை எடுத்து காட்டியானா? இது ஒண்ணு, இது ஒண்ணு, நீங்களும் ஒட்டிக்குங்க. இது ரெண்டு ஸ்டிக்கர். சேகர் தான் ஒரிஜினல். ஒரிஜினல் குனியா. இதுவும் ஸ்டிக்கர். இரியா எங்க போற? எனக்கு முக்கியமான வேலை இருக்குப்பா. அப்படி போட்டா எப்படி ஒட்டிட்டாலா? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. எதுக்கு 1 hour ஒரு தடவை வந்து பாக்குறேன். அதுவே பயம்தான். இப்படித்தான் எங்க ஊர்ல ஒருத்தருக்கு நெஞ்சொலி வந்து நெஞ்ச வெளியில வந்து விழுந்துருச்சு. அது ஊராடா? அன்னைக்கு அப்படித்தான் ஒருத்தருக்கு நாக்கு வெளியே வந்து விழுந்துச்சு, இன்னைக்கு நெஞ்சு வெளியே வந்துச்சுன்னா அது என்னடா ஊரு? அந்த ஊர்ல ஒருத்தன கூட பொருள் ஒழுங்கா இருக்காதா? இந்தாங்க இத உங்க அப்பாவுக்கு 3 வேளை கொடுங்க. இதையா தொண்டல மாட்டிக்குமே டாக்டர்? இதே இல்லையா அது எழுதிருக்கிற மாத்திர மருந்த? ஓ பாப்பா, இப்பதான் உங்க அப்பாவுக்கு ஏன் நெஞ்சு வெளி வந்ததுன்னு தெரியுது. உன்னாலதான் அப்பா உடம்பு சொல்ல போச்சு. நான் போய் வந்துறேன். ஒவ்வொரு தடவை இந்த மருந்ததான் வாங்கிட்டு போய் அடிக்கிறேன். மூட்டை பூச்சி சாகுற மாதிரியே தெரியலையே சார். இத குடிச்சா மனுஷங்களே செத்துருவாங்க. மூட்டை பூச்சி சாகாதா? சரி அடிச்சு பாரு சார். மாப்பிள என்ன மாப்பிள? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, நெஞ்சு வலி, அதான் மருந்து வாங்கிட்டு போலான்னு. இந்த மருந்து கொடு, நானும் சம்பந்தி பார்க்க வரேன். எவ்வளவு நேரம் மருந்து வாங்கிட்டு வரதுக்கு? குடிங்க. மருந்து நான் கொடுப்பேன். எந்த மருந்து எப்ப கொடுக்கணும் தெரியுமா உனக்கு? டாக்டர் எங்க தானே சொல்லிருக்காரு போடன்னா. உன்னோட பெரிய தொல்லையா. என்னடா சரி சரி கொஞ்சம் அப்பாக்கு மருந்து கொடுக்கலாம் நேரமாச்சு. என்ன ராஜா கையா எடுத்துக்கிட்டியா? ரத்தம் வருது. என்ன சொல்ற? ஆமா சம்பந்தி, உங்களை கொல்றதுக்காக உங்க ரெண்டாவது புள்ள மருந்துல விஷம் கலந்துதான் என் ரெண்டு கண்ணால பார்த்தேன். என்னது? நான் விஷத்தை கலந்தனா? ஏய் என்ன உளற? மருந்துல விஷத்தை கலந்துட்டு உங்க சின்ன பிள்ளை எப்படி சமாளிக்கிறார் பாத்தீங்களா சம்பந்தி? நல்ல நேரத்துல வந்தீங்க. அங்க டாக்டர், டாக்டர் இந்த மருந்துல விஷம் கலந்துருக்குன்னு சொல்றாங்க, அது என்னன்னு பாருங்க. விஷமா? குடிச்சு பாத்துட்டு சொல்லுங்க. நான் குடிச்சு பாக்கவா? பின் நாங்களா குடிப்போம்? எஸ் இதுல விஷம் தான் கலந்துருக்கு. தலியா ராஸ்கல், எங்க அப்பா விஷம் வச்சு கொல்ல பாக்குறியா? மருந்து வாங்கிட்டு வந்தது நீ. மருந்துல விஷத்தை கலந்து அதை என் கையால குடுக்க வச்சு எம்ஆர் பொய்ய போட பாக்குறியா? என்ன சேர்த்து வெளியே சொல்லிட்டீங்களா? இதுக்கு மேல இங்க நிக்கிறதுக்கு நான் ஒண்ணு வெக்க கட்டவல்ல. போலாம் வெளியில போடான்ற போற.
நிச்சயமா திருப்பி வரமாட்டேன். வாடி போட, உள்ளயே பிறக்கல. நான் நினைச்சுட்டு போறேன். அதான் போப்பா, அப்பனே இல்லாம போறதான் நான் நினைச்சுக்கிறேன். நான் மூளையை கசக்கிக்கிட்டு ஒவ்வொரு திட்டமாக போடுறேன். தாதி திட்டத்தை அந்த சேரி பையன் உடைக்கிறான், மீதி திட்டத்தை என் மாப்பிள்ள உடைக்கிறான். இவன் தான் சொந்த பிள்ளைன்னு நிரூபிக்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் அது இந்த மாப்பிள்ள முண்டத்துக்கு தெரியுதா? அந்த கிழமை வீட்டை விட்டு வெளியே போறேன்னா வந்துடுறதா? அப்போ சொத்து அவ்வளவுதான் விட்டு போறீங்களா? பாதி சொத்து நிச்சயம்டா. ஒருவேளை கோமால படுத்திருக்கிற பொம்பளை எழுந்து குட்டைய குழப்பிட்டா? அப்படி என்னங்க குழப்பிடுவாங்கன்னு எதிர்பார்க்கறீங்க? போடா டேய், அந்த பொம்பளை எழுந்து ஏ மாப்பிள்ள சேகர தான் சொந்த பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டா? ஐயோ, அது பெரிய பிரச்சனை ஆயிருமே. கோமால படுத்திருக்கிற பொம்பளை எழுந்து பேசினாதானே பிரச்சனை? பேச விடாமலேயே எமலோகத்துக்கு அனுப்பிச்சுட்டா? இருக்காங்க. கண்ணி முண்ட கண்ணியே காப்பாத்த வந்தவனே.
இந்த வேலையில நீதானே செஞ்ச என் பொண்டாட்டிய படியில விட்டு நான் கண்ணால பார்த்த மரியாதை வெளியில போ. மெய்யால் இன்ன நடந்ததே மெய்யால் நடக்க வேண்டாம், கையால் நடக்க வேண்டாம், நீ காலால் நடந்து வெளியே போ. மரியாதை கட்டத்தரமா பேசுகிற மெய்யால என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் நீ கண்ணு கலைக்கு போற இதுக்கு தாயா பெரியவங்க சொன்னாங்க. நீங்க நான் சொன்னால் கேட்க மாட்டேன், பெரியவங்க சொன்னால் கேட்க மாட்டேன். போகையா சரி வாங்க. அவன் என்ன போங்காட்டா, நீ என்ன வாங்காட்ட, பெனாதி பயில நம்ம பனாதினதும் கவனம் வந்துங்க. பனாதி பனாதி பொன்மொழி சொல்ல போறான், போலீஸுக்கு போன் பண்றான். நல்லது சொல்ல கூடாது இந்த காலத்துல. இதுக்குதான் பல்லவன் பஸ்ல வள்ளுவர் சொல்லிக்கிறாரு, இன்னா செய்தாலும் ஒட்டாபா நன்னயம் செய்து விடு. நான் விட்டம் போவையா கொஞ்சம் விட்டா வள்ளுவன் இருக்கிறான், பல்லவன் இருக்கிறான். முதலி முதலி அம்மாவுக்கு நினைவு வந்துருச்சு, ஓடியாங்க ஓடியாங்க. வடிவு வடிவு இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணமா இருந்த அந்த உண்மையை இனிமேலும் நான் மறைக்க விரும்பல. நான் தலைப்பிரசவத்துக்கு எங்க அப்பா வீட்டுக்கு போகும்போது நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க, மூத்த புள்ள பொம்பளை குழந்தையா பிறந்தா நான் 18 வருஷத்துக்கு தாங்க முடியாத கஷ்டத்தை அனுபவிப்பேன்னு ஜோசியத்துல சொல்லியிருக்கு. அதனால ஆம்பளை புள்ள பிறந்தா திரும்பி வா, பொம்பளை குழந்தையா இருந்தா இங்க திரும்பி வரவே வராத, உங்க அப்பா வீட்டிலேயே இருந்துருன்னு தீர்மானமா சொல்லி அனுப்புனீங்க. அதனால ஒருவேளை பெண் குழந்தை பிறந்து இங்க எடுத்துக்கிட்டு வந்தா எங்க நீங்க என்னையும் குழந்தைய ஏத்துக்க மாட்டீங்களோன்னு நான் பயந்தேன். இந்த விஷயத்தை எங்க அப்பாட்ட சொன்னேன். பிரசவத்துல எனக்கு பெண் குழந்தை பிறந்தது, பெண் குழந்தை பிறந்திருக்கே தன் மகளோட வாழ்க்கையே வீணா போயிடுமேன்னு எங்க அப்பா கவலைப்பட்டாரு. டாக்டர் அம்மா, நான் ஏற்கனவே கஷ்டத்துல இருக்கேன், இப்ப புள்ள வேற பிறந்திருக்கு, இத வச்சு நான் எப்படிமா காப்பாத்துவேன்? ஏதாவது அநாதாசிரமத்துல சேர்த்துருங்கம்மா. இவ்வளவும் நடக்கும்போது நான் மயக்கத்தில் இருந்தேன். அப்ப எனக்கு எதுவும் தெரியாது. மூத்த புள்ள சேகருக்கு 15 வயசு இருக்கும்போது நான் எங்க அப்பாவை பார்க்க போயிருந்தேன். அப்பா அவர் என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னார். சேகர் நம்ம சொந்த புள்ள இல்லைன்னு தெரிஞ்சா எங்க நீங்க அவனை வெறுத்துருவீங்களோன்னு பயந்துதான் அதை உங்ககிட்ட இருந்து நான் மறைச்சேன். அப்ப உங்களுக்கு பிறந்த பொம்பளை குழந்தை இப்ப எங்கம்மா இருக்கு? உண்மைய சொல்லு, உன் பொண்ணு கழுத்துல தொங்க டாலரு அத்த நீ எங்க இருந்து தள்ளின்னு வந்த? சொல்லியா?
நான் உங்க வயித்துல பிறந்த பிள்ளை இல்லைங்கிறது தெரிஞ்சோம். என்ன உங்க சொந்த பிள்ளை மாதிரி வளர்த்தீங்களா? உங்க பெரிய மனசு யாருக்குமா வரும்? சொந்த பிள்ளையா இருந்தாலும் வளப்பு பிள்ளையா இருந்தாலும் எங்களுக்கு ரமேஷ் நீ ஒண்ணுதான்ப்பா. என்னோட அப்பா அம்மா இப்ப எங்க பாருக்காங்க? அவங்க இருக்காங்களோ இல்லையோ எங்களுக்கு தெரியாதுப்பா. இமாம்பேரியோ கரண்டு இருக்குதா? ஆமாப்பா, என் மனைவி சொல்லித்தான் எனக்கே தெரியும். ரமேஷ் அப்பா ஏதோ கோவத்துல பேசிட்டாரு, நீ எதுவும் வருத்தப்படாதப்பா. விடுங்கம்மா, ஒரு விஷயம், இவ ராணி உங்க மருமக. என் தங்கச்சிங்க. நீங்க கோமால இருந்தப்ப இதெல்லாம் நடந்துருச்சு, மன்னிச்சிருங்க. என்னதான் மன்னிக்கணும், நான் தான் உங்களுக்கு பண்ணாலும் கட்டி வச்சேன். இந்த பொண்ணு யாரு? நான் தான் செல்வி. இவங்க என் வருங்கால அண்ணி. ஏய், மின்ன அத்தையா சொல்றது? அண்ணியும் இல்ல ஒன்னியும் இல்ல, முதல்ல அது உங்க மாவோ. அடிவேலு, நீ என்ன சொல்ற? இந்த பாத்தீங்களா டாலர், இது எங்க குடும்பத்தோடது. ஒரே மாதிரி இருக்கு. இதுக்கு பின்னால ஒரு கதையா இருக்கு, சுருக்கமா சொல்லட்டுமா இல்ல வானவா? சொல்லிடியா. பொட்டை குழந்தை வாரான ஆம்பளை குழந்தை மாத்திக்கிறீங்களா? அந்த பொட்டை குழந்தைய தூக்கிட்டு போனது இவரு சம்சாரம். தூக்கிட்டு போய் இவரு கையில குத்துட்டு அது பூச்சு. இவரு அத்த வளர்த்து குமரி ஆக்கி என்ன கோளாறு பட்டாரு சொல்ல ஐயா? ஆமாங்க, இது என் குழந்தை இல்லீங்க. ஆரம்பத்துல என்னமோ நான் துட்டுக்காகத்தான் வளர்த்தேன், ஆனா போக போக பாசமா மாறிடுச்சுங்க. என் சொந்த பையன் மாதிரி வளர்த்தங்க. இப்ப தார பார்த்து கொடுக்கணும்னு கஷ்டமா இருக்குதுங்க. சந்தோஷமான கட்டத்துல ஏயா போட்டு கண்ணீர் வச்சுனுக்குற? பொண்ணு போனா என்னையா பையன்? இதான் உன் பையன்? இது என்ன கதை? உனக்கு வல்லவரே சொல்லி இருப்பாங்க, போய் மாவன கட்டி பிடிச்சி அப்பால பாத்துக்கலாம். சாரி, இவரு கொஞ்சம் ஏத்தினதுல இறக்கி பிடிச்சிட்டாரு, அதான் உன் பையன் புடியா? எப்படியோ வடிவேலு, உன்னால என் குடும்பத்துல இருந்த குழப்பம் எல்லாம் தீர்ந்து போச்சு. நான் முருகனுக்கு வேண்டிக்கிட்டபடி நம்ம குடும்ப சமேதரா போய் காவடி எடுத்துருவோம். என்னையா இது? மணி ஆட்டின அடிக்கு, இது தெரியல உனக்கு? எருமை ஏனி புறா, இதை ஏன் நடுவுல கட்டுற? பின்ன உன் கழுத்துல கட்டிட்டு ஊர புற சுத்தி வர்றதுக்கா? அடே மடையா, அம்மாவுக்கு அன்னைக்கு ஒரு நாள் நினைப்பு வந்து நர்ஸ் வந்து நம்மள கூட்டிட்டு போறதுக்குள்ள மறுபடியும் அம்மாவுக்கு நினைப்பு போயிடல, அதுக்காகத்தான் இந்த மணி. அடாடாடாடா, கோயிலுக்கு போனாதான் கோமா போகும்னு கேள்விப்பட்டிருக்கேன். கோயில் மணியை கட்டினாலே கோமா போகும்னு நீ சொல்லித்தான் புரியுது. மரம் மண்டையா, விவரமா சொல்றேன் கேளு. வேலைக்கு சொல்லு. இனிமே அம்மாவுக்கு நினைப்பு வந்தா நர்ஸ் வர வேண்டியது இல்ல, இந்த மணி அடிச்சா போதும். ஏயா, நர்ஸ் வந்து இந்த ஏணி மேல ஏறி மணி அடிக்கிறதுக்குள்ள மறுபடியும் அம்மா கோமா வந்துட்டா? குண்டக்க மண்டக்க கேட்டீங்கன்னா மணியாலேயே அடிச்சு போடுவேன். அடே, நர்ஸ் ரூம்ல இதே மாதிரி ஒரு கயிறு தொங்கிட்டு இருக்கேன், அங்க கயிறை புடிச்சு இழுத்தாங்கன்னா இங்க மணி அடிக்கும். எதுக்கு நீ செத்த நாய் பல்ல கட்டுற மாதிரி சிரிக்கிற? இல்ல, உன்னை வெறும் மடையன்னு நினைச்சேன், இப்பதான் தெரியுது மாங்கா மடையன்னு. ஏயா, ஒரு காளி பல்ல அடிச்சா ஓடியாந்திர மாட்டமா? இதுக்கு அதுக்கு கயிறு மணி மட்டன் கிட்டு. ஆஹா, நான் கூட ஒன்னதான் லூசுன்னு நினைச்சேன், இப்பதான் புரியுது. கொப்பம் கோத்தம் கொம்மா எல்லாம் லூசுன்னு. என்ன டேய், கரண்ட் ஆஃப் ஆயிட்டா காலிங் பல்ல எப்படி அடிக்கும்? ஏன் ஒரு தகர டப்பா வச்சு அடிக்கணும்? தகர டப்பாவை தட்டுறதா? அப்ப இந்த ஐயோ, இங்க பாருங்க. டேய், என்னடா கலாட்டா? கார கொஞ்சம் பாத்து ஓட்ட கூடாதுன்னு கேட்டேன், முதலாளிய கொல்லாம விட்டனே, அது வரைக்கும் சந்தோஷப்படுறேன்னு அடிக்கே வராங்க. டேய் கோவிந்தா, அவன் சொல்ற நியாயம் தானடா? அதானே, எங்க அம்மா கோமா வந்ததுக்கு காரணமே நீதான். என்னங்க அங்க எங்க சுத்தி ஏன் அடிமடியில கைய வைக்கிறீங்க? ஆமா, நீ ஜாக்கிரதா, கார் ஓட்டிருந்தா இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்குமா? லைசென்ஸ் அப்படினு தரந்து விடுங்க. அடிங்க பயத்துக்கு போறேன். போடாதீங்க, என்னைய மொதிக்கிற? போட வேண்டியது இல்ல. முதலாளி சொல்லட்டும். முதலாளி, முதலாளி, உங்க புள்ளைங்க என்ன வீட்டை விட்டு போன்னு சொல்றாங்க, நீங்க சொல்லுங்க முதலாளி, நான் போயிடுறேன். யோ, அவர் என்ன சொல்றது? நீ ஒரு செல்ல பிள்ளையா? அவர் சொந்த பிள்ளை, நான் சொல்றேன் போட வழியில. டேய், அது அது அங்கங்க தான்டா இருக்கணும், அது தெரியாம உனக்கு இவ்வளவு இடம் கொடுத்தாரே, இவரை சொல்லணும் போட வழியா? என்ன போன்னு சொல்றீங்களே, வெளியில போற பொழைக்க முடியாதா? கையில வித்த இருக்குப்பா. வித்த எல்லாம் வேகாது, உன்னை நம்பி யார் கார் கொடுப்பா? கட்ட வண்டி எடுத்து பொழைச்சுக்க. அது எவ்வளவோ மேல்றா, நீ வெளியில போனா உன்னை சொரிநாய் கூட திரும்பி பாக்காது. அப்பா, அப்பப்பா, அபூர்வ சகோதரர்களே, நான் போறதுக்கு முன்னால உங்க அப்பா கிட்ட சில கணக்கு வழக்கு எல்லாம் பேசணும், அத நான் பேசிட்டு வந்துடுறேன். முதலாளி, தேஞ்சு போன ஸ்டெப்னியை கூட டிக்கில வச்சுக்கிறோம், இந்த வீட்டுக்காக உழைச்சு உழைச்சு ஓடா தேஞ்சு போயிருக்கேன். உங்களுக்கு பிறந்த ரெண்டு பிள்ளைகளும் என்ன வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுது. போறேன், நான் போனா வாய் சும்மா இருக்காது. கார் கவுந்தது மட்டும் சொல்ல முடியுமா? அதுக்குண்டான காரணத்தையும் சொல்ல முடியும், இந்த ரெண்டு ஒரு மேட்டரையும் சொல்ல முடியும்.
அதனால போக போறது உங்க மான மரியாதையும் தான். எனக்கு ஒண்ணு இல்ல, நான் போறேன் வர்றேன். என்ன நீ இந்த வீட்டை விட்டு வெளியில போக கூடாது, பேசா என் பின்னாலவா. அப்பா எரிச்சல கலப்பாதீங்கடா. கோயந்தன வேலையை சேர்த்தது யாரு தெரியுமா? உங்க அம்மா. இப்ப நாம அனுப்புறது தப்பு, பேசா உள்ள போங்க. அடுப்படே வடாங்க. இந்த வீட்டுல எனக்கு இருக்கிற மரியாதையை கவனிச்சியாடா, இனிமே நீ கோவிந்தான்னு கூப்பிடப்படாது. கூப்பிடணும்னு ஆசை வந்தா சொம்புக்கு நாமத்தை போட்டு தெருவில் உருண்டே கூப்பிடுறா. ஆன்லைன் தான் கூப்பிடணும். கட் பண்ற கோவிந்தாவ மொட்டையா என்ன கூப்பிடுறா? போய் ஒரு ஆப்பிள் ஜூஸ் கொண்டா. அண்ணன் ஆப்பிள் ஜூஸ் சொன்னேன். பணி அடிச்சு நான் எப்ப வந்தாலும் உடனடியா நீ வெளியில போயிடுவ. படிவு 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 படிவு. இப்படிய தலையில கல்ல தூக்கி போட்டுட்டு பேசாம படுத்திருக்கிறிய, இது உனக்கு நல்லா இருக்கா? இந்த உண்மையை நான் தெரிஞ்சுக்கலன்னா என் மண்டையே வெடிச்சிரு போல இருக்க. அம்மா சொல்லுமா, யார் என் பைய? பெரியவனா சின்னவனா? சொல்லுமா, சொல்லு சொல்லு வடிவு சொல்லு. துரோகம் பண்ணிட்டேங்க. ஐயோ என்னடி இது, திருப்பி திருப்பி இதேதானே சொல்ற, விஷயத்த சொல்றி. ஐயோ பழையபடி கோபா வந்துருச்சே. அடி பாவி, உனக்கு நினைவு திரும்புறதே கொஞ்ச நேரம், அதுலயும் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டனேன்னு சொல்றாளே தவிர விஷயத்த சொல்ல மாட்டேன்றாளே. எவன் என் புள்ளேன்னு தெரியாம நான் தவிக்கிறேனே. ஐயோ அப்பான்னு எவன் கூப்பிட்டா எனக்கு தப்பாவே தெரியுதே. ஆண்டவா பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாய்? நீ பிறந்த காரணத்தை நீயே அறியவில்லை. யார் அந்த நிலவு, ஏன் இந்த கனவு? எல்லாம் மன பிராந்தி. அவனுக்கு என்ன, தூங்கிவிட்டான். அகப்பட்டவன் நீ அல்லவோ? போட புண்ணாக்கு, போடாத நீ தப்பு கணக்கு. நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு, அதனாலே முழுக்கிது ஐயா கண்ணு. நீயா உத பலமா? செம உத. இப்படி உத பாருங்கன்னு தெரியவே தெரியாது கழுதைக்கு பிறந்தவனுங்க. கரெக்ட். அந்த கழுதையானதான் இப்ப நம்ம கண்டுபிடிக்கணும். என் பொழப்பு உனக்கு சிரிப்பா இருக்குதா? இல்ல வெறுப்பா இருக்கு. என்னத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக இப்ப நீங்க அங்க போனீங்க? அவனுக்கு என்ன மூட்ல படுத்துட்டு இருந்தானுங்களோ அவனோட போய் இஞ்சு போய் இஞ்சு ஆழ்ந்துகிட்டு இருந்தீங்க.
ரெண்டுல ஒருத்த எவன்னு கண்டுபிடிக்க வேணாமா? அதுக்கு தாண்டா இந்த சோதனை. ஓ, இவர் பெரிய அமெரிக்க விஞ்ஞானி, அணுகுண்டு சோதனை எல்லாம் நடத்துறாரு. எப்படி கண்டுபிடிச்சாகணுமே? அதுக்கெல்லாம் மூளைய கசக்கணும், அறிவை ஆட்டி புளியணும். உங்களுக்காகவே ரெண்டு மூணு ஐடியாவை போட்டு வச்சிருக்கேன். வாங்க, நாலஞ்சு ஐட்டத்தை சொல்றேன். தயவு பண்ணி சீக்கிரமா சொல்றேன். அதுக்கெல்லாம் மூடு வர வேண்டாமா? ஃபாலோ மீ. ஃபாலோ மீயா? ஃபாலோ மீ என்றால் என்னை பின்தொடர்ந்து வா. கம்மு, பேக்கில கும்மு. பரமசிவம். பரமசிவமா? ஏண்டா பேர சொல்லி கூப்பிடுற அளவுக்கு வந்துட்டியா நீ? உன் பேர் பரமசிவம் தானே? வேற என்ன சொல்லி உன்ன கூப்பிட சொல்ற? இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வர. என்ன சொல்லிவிட்டு எதுக்காக கோச்சுக்கிற நீ? பரமசிவன் கூப்பிடு, பண்டாரான்னு கூப்பிடு, நாலு பேருக்கு முன்னால கூப்பிடாத, தனியா இருக்கும் போது கூப்பிடுன்னு. நாலு பேர் முன்னாடி, அஞ்சு பேர் முன்னாடினு இது என்ன சாவடியா சத்திரமா கூட்டமா இருக்கிறதுக்கு? நம்ம ரெண்டு பேரும் தனியா தான் இருக்கிறோம். சரி, உட்கார்ந்து சொல்ல. சரி, அந்த பிளான் என்ன சொல்லு. ஆஹா, இவா அதே விலைவாசி ஏறி போச்சு. அடுத்த விலைவாசிக்கும் பிளானுக்கும் என்னடா சம்பந்தம்? என் பிரச்சனையும் சொல்றேன். மாசம் 800 ரூபாய் பிஸ்கோத்துக்காக சம்பளம் தர்றேன். அது எந்த மூலைக்கு கூட்டி கொடு. எது ஏண்டா, ஒரு முதலாளியை பார்த்து சொல்ற பேச்சா கூட்டி கொடுன்னு? கூட்டி கொடுத்தா நீ எனக்கு குறைஞ்சா போயிடுவேன். சம்பளம் தானே சொல்றேன். ஓ, சம்பளமா? அடுத்த மாசம் உனக்கு 1000 ரூபாய். அது சம்பளம். அப்புறம் நான் எப்பப்ப பணம் கேட்கறனோ அப்பப்ப நீ கொடுத்துட்டு. பயப்படாத, அடிக்கடி கேட்க மாட்டேன். 30 நாளைக்கு 30 வாட்டி தான் கேட்பேன். 31ஆம் தேதி வருது. வீட்டுக்கு நடுவில் ஒரு உண்டியில் வச்சு போட்டுக்கிட்டே வா. கடைசியில நீ முந்துனா நீ எடுத்துக்கோ, இல்லன்னா நான் எடுத்துக்கிறேன். பை தி பை, டுமாரோ ஈவினிங் 5 to 6 மொட்டை மாடியில வந்து என்ன மீட் பண்றேன். மொட்டை மாடிக்கா? எதுக்கு அங்க இருந்து புடிச்சு தள்ளுறதுக்கா? உன்ன தள்ளி விட்டா பணம் நான் எப்படி வாங்குறது? ஐடியா பாஸ் பண்றதுக்கு இந்த பாரு, அது வரைக்கும் எனக்கு தூக்கமே வராதுப்பா. அதுக்கு நான் என்ன பண்றது? இப்ப எனக்கு தூக்கம் வருது. நீ இடத்த காலி பண்ணு, கிளப்பிக்க. அப்பா தம்பிகளா, நீங்க வாழ்க, உங்களால நான் வாழ்கிறேன். உங்க பிறப்பின் ரகசியம் கடைசி வரைக்கும் யாருக்கும் தெரிய வேண்டாம். மண்டைய பிச்சுக்கணும், அப்பதான் நான் நல்லா இருக்க முடியும். ஊருக்குள்ள சக்கரவர்த்தி, உள்ளுக்குள்ள நீ மேழுகு வத்தி. நீ கேட்ட சம்பளத்தை எல்லாம் கொடுத்து உன்னை சௌரியமா வச்சிருக்கிற, என் பிரச்சனைக்கு ஒரு நல்ல ஐடியா சொல்றான்னா சொல்ல மாட்டேன்றியே. ஏங்க உசுர வாங்குறீங்க? யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குறீங்களா? எத்தனை நாளா தாண்டா நீ யோசிப்ப? இது கொஞ்சம் புடிங்க. அப்பா அம்மா புதுமையா இருக்கு. அவமா அடிபட்டா அம்மா அம்மா இல்லன்னா அப்பா அம்மா, நீங்க என்ன ரெண்டையும் ஜாயின் பண்ணி கத்துறீங்க? இல்ல, எனக்கு எப்ப அடிபட்டாலும் அப்பா அம்மான்னு ரெண்டு பேர் பேர் தான் வரும். ரெண்டு பேர் பேர்ல எனக்கு உசுருடா. ரெண்ட பத்தி நீங்க பேசாதீங்க. ரெண்டுலதான் உங்களுக்கு குழப்பமே ஆரம்பம். இனிமே 1, 3, 4, 5 நினைட்டு போங்க. அது என்றப்பா? ஒரு ஐடியா சொல்ல சொன்னே. ஐடியா கண்டுபிடிச்சிட்டேன். இதே மாதிரி அடிபட்டும்னு அப்பம்மான்னு எவன் கத்துறானோ அவன் தான் உங்க ஒரிஜினல் புள்ள. ஓஹோ, அவனுக்கு காலில் இதை போடுறேன்றியா? இதை போடணும் இல்ல எதை போடணும் நமக்கு தேவை சவுண்டு தானே? அஜிஞ்சினக்கடி ஜிஞ்சினக்கடி 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 ஜிஞ
இல்ல. சரி நீ போய் குளி போ. ஆமா நீ போய் கிளி போ. என்னடா கோயந்தா, நாம எதிர்பார்த்த மாதிரி இல்லையே. அவன் அப்பான்ல கத்துறான். ஒண்ணுதான முடிஞ்சிருக்கு, இன்னொன்னு இருக்குல்ல. என்ன விளக்கண்ண ஐடியா? விளக்கண்ண ஆயில் இல்ல, இன்ஜின் ஆயில் எடுத்துக்கிட்டு வாப்பா. ஏங்க அவசரப்படுறீங்க? அடுத்த டெஸ்ட்லயும் பாப்போம். ரமேஷ், ரமேஷ். என்னப்பா? அம்மாவாமே இவனு இல்ல. யோ, நான் விழுந்துட்டு நீ ஓடி பேசுறீங்க, கை கொடுங்க. அடச்சே, எதுக்கு உன கை கொடுக்கறது? உன கூப்பிட்டத தண்டையா? அதுலடா, நீ சாப்பிட்டியான்னு கேக்குறதுக்காக கூப்பிட்டான். பாசத்துல இப்ப அம்மாவுக்கு நினைப்பு வந்து என்ன சொல்றாங்க?
உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன் துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் மயக்கடிச்சு படுத்துக்கிறாங்க. இனி ஒருக்கு அம்மாவுக்கு நினைப்பு வந்தா ரெண்டு பிள்ளைகளையும் அழைச்சிட்டு வந்து உங்க ஒரிஜினல் புள்ள யாரோ அவங்க தலையில கைய வைக்க சொல்லுங்க. அவங்க யார் தலையில கைய வைக்கிறாங்களோ அவன் தான் உங்க ஒரிஜினல் புள்ள. எப்படி நம்ம ஐடியா? சூப்பர் ஐடியாடா. மணி அடிச்சிருச்சு, அம்மாவுக்கு நினைப்பு வந்துச்சு. நீங்க போய் அம்மாவை ரெடி பண்ணுங்க, நான் போய் புள்ளைய அழைச்சி வர்றேன். பாத்து போங்க, படிக்கட்டு விழுந்து உங்களுக்கு கோமா வந்துட போகுது. சீக்கிரம் கூட்டு வாடா. இதோ ஜம்பிங். வடிவு, உனக்கு சுயநனவு வந்திருக்கிற இந்த நேரத்துல எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? இப்ப ரெண்டு பசங்க வருவாங்க, அதுல என் பையன் யாருன்னு அடையாளம் காட்டுறியா? தொட்டு வாயே நீ திறக்க வேணாம், தொட்டு அடையாளம் காட்டினா போதும். அம்மா பேசுங்க, அம்மா பேசுங்கம்மா, ஏதாவது பேசுங்கம்மா. ஏப்பா கத்துறீங்க? நினைப்பு போயிட போது மழமான குடிஞ்சு ஆசீர்வாதம் வாங்கிங்க. இப்ப எதுக்கு ஆசீர்வாதம்? உங்க அம்மா ஆசைப்பட்டாடா, ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. கோயந்தா, அவனுக்கு ரெண்டு பேரும் வணங்கா முடிங்க, தலைய புடிச்சு அமுக்கு. பூனைங்கப்பா. ஆசீர்வாதம் பண்றதுக்கு இதுவா படேரா? மறுபடியும் அம்மா கோமா வந்துருச்சு, கெடுத்துட்டீங்களையா? ஏண்டா கோயந்தா, உன் தலையில கை வச்சாலே அதுக்கு என்ன அர்த்தம்? குனிஞ்சிருந்தா உங்க தலையிலயும் கையை வச்சிருப்பாங்க. குடும்பமாயா இது? ஏதோ ஓரளவுக்கு நாரும்னு பார்த்த, நிக்க முடியாத அளவுக்கு நாருத. அவனா இவனா தெரியாது. யாரு வே? நம்ம வீட்டு சோபாவில் வக்கனையா உட்கார்ந்துருக்கா? போய் யாருன்னு கேப்போம். சார் நீங்க யாருங்க? சார் நீங்க, உங்களுக்கு என்ன வேணும்? என்ன கேட்ட? யாருங்க சார்னு கேட்டேன். எங்க இன்னொரு தடவை கேளு. யோ, உனக்கு என்ன கால் செய்யடா? யாரே நீ? எவ்வளவு தைரியம் இருந்தா வீட்டுக்குள்ள வந்த என்ன பார்த்து யார் நீன்னு கேப்ப? நீங்க வீட்டுக்குள்ள வந்ததுனாலதான் கேட்டேன். தெருவுல போயிருந்தா கேட்டு போனா? இந்த மாதிரி என்ன பார்த்து யார் நீன்னு எவன் கேட்டாலும் அடிப்பேன். என் புள்ளைய பாக்க இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கா? உங்க பையனா? இந்த வீட்டுல இருக்கான்? ஆமாண்டா. ரமேஷ் சேகரும் ஐயாவோட பையங்க. சோசியர் அப்பாவை யானை வச்சு கொண்டுருச்சு. எங்க அப்பா நான் பிறந்த உடனே தூக்கு மாட்டிட்டு செத்து போயிட்டாரு. மீதி இருக்கிறது டிரைவரு. ரெண்டு பேரையும் பார்த்தா கறிக்கட்ட மாதிரிதான் இருக்காங்க. அடிக்கிறது கூட அந்த ஆளு மாதிரியே தான் அடிக்கிறான். அந்த ஆளு அப்பனா தான் இருக்கணும். உங்க பையன் தானே இருக்கிறான். நான் தான் சோறு போடுறேன். இருங்க, கூப்பிடுறேன். போய் கூப்பிடு. டிரைவரே, டிரைவரே, இங்க வாப்பா. டேய், எதுக்குடா கூப்பிட்ட? ஒழுங்கா மனசுல வேலை செய்ய விட மாட்டியா? நீ வேலை செஞ்சது இருக்கட்ட, உன்னை தேடி ஒருத்தர் வந்திருக்காரு. யாரு? உங்க அப்பா. என்னது, இங்க அப்பாவா? எங்க? அங்க வர. வாடுவா, பிச்சு போடுவோம் பிச்சு. நான் தான் ஏற்கனவே சொல்லிருக்கல, 10 வருஷத்துக்கு முன்னாலேயே கரண்ட கையில பிடிக்கிறேன்னு சவால் விட்டு அந்த சவால்ல எங்க அப்பா செத்து போயிட்டாருன்னு. இப்ப யாரோ ஒரு காட்டுமை காட்டி எங்க அப்பான்னு சொல்றேன். உங்க அப்பா இல்லையா? யாரோ ஒருத்தன் வீட்டுக்குள்ள வந்து கரெக்டா பண்றான், கேட்டா சொல்ல மாட்டேங்கிறான். ஒண்ணு சரியா, அந்த ஆள போய் யார் நீ கேளு. கேட்டா கிழிச்சிட்டு வரவன் கிட்ட போய் கேக்குறா யார் நீ? என்ன கேட்ட? செவில் அடிச்சவரை கேளுங்க. யார் நீ? இனியா நீ பேசிட்டு இருக்கும் போதே கை நீட்டி அடிச்சுட்ட, உனக்கு மட்டும் அடிக்க தெரியுமா? கோயந்தா, என்னது நடு வீட்டுல கலாட்டா? யாருப்பா அந்த ஆளு? கார் மெக்கானிக்கா? யாரு நீயே கேளு. யாரியா நீ? ஏயா ஜோசியர் அடிச்ச? யார் நீ? உன்ன அவர் தான் எங்க முதலாளி. உன்னத்தான் நான் பார்க்க வந்தேன். எங்க என் பையன்?
என் பையன் தான் இந்த வீட்டுல தான் இருக்கான். 22 வருஷமா வளர்றான். இதே சொல்லிட்டு இருக்கான். பாத்துக்கறேன், நீ போய் சோடா வாங்கிட்டு கோழியா காரக்கா. கோழியா குஞ்சான் ஏதாவது வாங்கிட்டு வரா. என்ன மார்க்கு? கெட்டா மார்க்கு. பெத்த பிள்ளைய கண்ணுல கூட காட்டாம தூக்கிட்டு வந்துட்டாயா அந்த பாவி. இத்தனை நாளா புகஞ்சுகிட்டு இருந்தது இப்ப எரியவே ஆரம்பிச்சிருச்சு. ஏயா, நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷரா? ஊராம் பெத்த பிள்ளைய உன் வீட்டுல வச்சு வளர்க்கறிய, நீ எல்லாம் உருப்படுவியா? ஊராம் பிள்ளைன்னு இப்பத்தாயா எனக்கே தெரிஞ்சது. ஐயாவுக்கு அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஆத்துல விடலாமா கிணத்துல விடலாமான்னு பார்த்தா ரெண்டு பக்கம் தண்ணியே இல்ல. வீண் கதையெல்லாம் வேணாம். என் பிள்ளைய கூப்பிடு, நான் கூப்பிட்டு போறேன். ஏங்க கூப்பிடு கூப்பிடுன்றீங்களே, உங்க பிள்ளைக்கு என்னங்க அடையாளம்? அடையாளம் உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும். காட்டு என் பையனை. வாங்க. தற்சமயம் ரெண்டு பசங்களும் வீட்டுல இல்ல. ரெண்டு பசங்களோட போட்டோ இருக்குது. இதுல உங்க பையன் யாருன்னு நீங்க அடையாளம் காட்டுங்க. மகனே, டேய், என்னை விட்டுட்டு எப்படா நீங்க இருக்கிற? எப்படா இருக்கிற? டேய் கண்ணா, உங்க அப்பா வந்திருக்கிற. பாருடா கண்ணா, உங்க அப்பா வந்திருக்கண்டா. பாருடா. டேய், என்ன என்னடா பைத்தியக்காரன் நினைச்சீங்களா? சோடாவில விஷத்தை கலந்து என்ன கொல்ல பாக்குறீங்களா? என்ன விவரத்தை சொல்ல மாட்டேங்கிறீர்? வந்தவன எல்லாம் அடிக்கிறீர், என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க? நான் அடிப்பேன், கடிப்பேன். ஏறாது இங்க வந்து கலாட்டம் பண்ணிட்டு இருக்க. நிறுத்தா. யோ, நீங்க யாரு கும்பரா உள்ள வந்திருக்கீங்க? என் பேரு நரசிம்மன். நான் ஒரு பைத்தியக்காரன் டாக்டர். பைத்தியக்கார ஆஸ்பத்திரி நான் ஒரு டாக்டர். இவனுக்கு 10 வருஷமா பைத்தியம். நான் தான் வைத்தியம் பண்ணேன். கிழிஞ்சது அப்புறம் எப்படி தெரியும்? கொஞ்சம் விளையாடாம இருக்கீங்களா? சரிங்க, எப்ப பாருங்க இவனுக்கு இதே வேலை. ஏதாவது ஒரு வீட்டுக்குள்ள புகுந்து ஏமா இங்கதான் இருக்கான் அப்படின்னு கலாட்டம் பண்ணுவான். வரும்போது ஏன் பேண்ட் சட்டை எல்லாம் மாட்டிட்டு வந்துட்டான்? ஏங்க, அதுக்காக வெறும் டிரவுசரோட ஓடி வர்றீங்களே? ரோட்ல எத்தனை பெரிய நாய் இருக்கு? கண்ட இடத்துல காமக்கன்னு புடிக்கிட்டு போயிட்டா. யோ, இவனை எடுத்துட்டு வாங்கயா. டேய் லூசு, வாடா. எங்க என் பையன்? தர்ற. ஏண்டா, என்ன திமிர் இருந்தா எங்க வீட்டுக்குள்ள பூந்து எங்களையே நீ அடிப்ப? இந்த அடியிலேயே ஆஸ்பத்திரி போறக்குள்ள ஒரு பைத்தியம்.